எனது அருமை தாய் தமிழ்நாட்டு மக்களே, நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் சீமான் அவர்கள் கூட இருக்கக்கூடியவர் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினா ஆடியோ வைக்கணும். என்னது இருக்கு, ஆடியோவா? ஆடியோ இருக்கு, ஒரு வீடியோ இருக்கு. இந்த நம்பர் இது என்னோட நம்பர் தான், இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆமா, நீங்க நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வந்து சீமான் அவர்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தொடர்பு கொண்டு என்னை கேட்டாங்க. உதவி கேட்டாங்க, நம்ம உதவி செஞ்சோம். இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் கூட வந்து சமாதானமாக போயிட்டு இன்றைக்கி என்னைய வந்து அவங்க விமர்சனம் செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த விவகாரத்தை விட்டுட்டு நம்ம வந்து அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் சீமான் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்வோம் நான் தீர்மானிச்சுட்டு நாங்கள் எங்கள் பணியை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் என்னோடய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு சீமான் அவர்களுடைய கட்சியில் கூடிய முக்கிய பொறுப்பாளர் சீமான் அவர்கள் கூடயே இருக்கக்கூடியவர் 96 09 86 56 92 என்ற இந்த தொலைபேசி எண்ணிலிருந்து தொடர்பு கொண்டு சீமானும் விஜயலட்சுமியும் ஒன்றா இருக்கிற வீடியோவும் சீமானும் விஜயலட்சுமியும் பேசின ஆடியோவும் எங்ககிட்ட இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சீமான் மீது வந்து நடவடிக்கை எடுங்க, விஜயலட்சுமிக்கு வந்து நீதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி யார் சொல்கிறது? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் கூட இருக்கிற முக்கிய பொறுப்பாளர் நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் இந்த வீடியோவும் ஆடியோவும் எடுத்துகிட்டு போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் நான் புகார் கொடுத்தா வீரலட்சுமி வந்து சீமானை திட்டமிட்டு வந்து களங்கப்படுத்துகிறாங்க, வீரலட்சுமியை இயக்குது திமுக தான் அப்படின்னு எங்கள் மீது வந்து பழிய போடுறீங்க. இந்த உண்மைத்தன்மையை வந்து நாட்டு மக்கள் வந்து அறிய வேணுன்றதுக்காக தான் இந்த உண்மை நிகழ்வை வந்து நான் காணொலியாக பதிவு செய்கிறேன்.